3000 தரனாரு 3000 ரூபாய் கொடுக்கல வெள்ள நிவாரணம் யாருக்குமே கொடுக்கல அந்த 4000 கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லையா திருப்பியே கொடுக்கணும்னா அவர் என்ன பண்ணுவாரு இனிமேல் கொடுப்பார் அதான் செய்யறாரு மெதுவா செய்வாரு உடனே செய்யா எப்படி செய்வாரு 22 பொருள் வந்துது அதுக்கப்புறம் 21 ஆச்சு அதுக்கப்புறம் 19 ஆச்சு அதுக்கப்புறம் 18 ஆச்சு இப்ப கொடுக்கிறது எல்லாம் வந்து 17 15 என்ன மேடம் பண்ணுவாரு ஒண்ணு என்ன பண்ணுவாரு அவரு சொல்லுங்க 10 வருஷம் ஆட்சி ஆண்டவ என்னங்க மேடம் பண்ணா ஒண்ணுமே பண்ணலையே மேடம் ஒண்ணுமே பண்ணல வருஷ வருஷம் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம பொங்கலுக்கு காசு தருவாங்கல்ல இந்த வருஷம் தரல சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து 4000 கொடுத்துட்டாருங்க ரெண்டு டிப்பா 2000 கொடுத்தாருலங்க என் தலைவன் முதல் வந்து 2000 கொடுத்தாரு அப்பா 2000 கொடுத்தாரு கொடுத்தாருல கொடுத்தாரு மறுபடியும் எந்த காசை வச்சு அவர் கொடுக்க தர முடியும் சொல்லுங்க நீங்க நியாயமா பேசுங்க இல்ல ஒண்ணும் கிடையாது எல்லாமே வந்து 10 வருஷம் ஆண்டவங்க வந்து அதை வந்து சரி பண்ணல சார் மேடம் 10 வருஷம் ஆட்சி ஆண்டவங்க அதை எதுவுமே பண்ணல அவங்க இவர் வந்து அதெல்லாம் சரி கட்டின்னு வராரு வந்தனால அவருக்கு கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் இவர் வந்து இவர் வந்ததுனால வந்து எல்லாத்தையும் சரி கட்டின்னு இருக்கிறாரு அது எப்படி வேணும் சொல்லுவாங்க எப்படி வண்டு முடிச்சுன்னு சொல்லுவாங்க பள்ளி இதுன்னு சொல்கிறாங்க பள்ளி எடுத்த இவங்களே வச்சுக்கின்னு பள்ளி இதுன்னு சொல்கிறாங்க மேடம் முதல் 2000 கொடுத்தாரு ரெண்டாவது 2000 கொடுத்தாரு 4000 வாங்கினாங்கல்ல மேடம் என் தலைவனை குறையே சொல்ல முடியாது மேடம் என் தலைவன் கரெக்டாக ஆட்சி நடத்துகிறான் தெரியுமா மேடம் கொஞ்சம் மோடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அதை கொடுக்கவே மாட்டேன்றார் அந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் கொடுத்தா தான் மேடம் எங்கள் செய்வார் அவர் 2000 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு கொரோனா நேரத்துக்கு செட் ஆகும் இப்போ இந்த நேரத்துக்கு எல்லாமே எதிர்பார்த்தாங்க இன்னும் எல்லாரும் ஏமாட்டேன்னா எல்லாம் எதிர்பார்த்தாங்க உங்கள்கிட்ட எல்லாம் 10 மாதம் கொடுக்க போகிறாரு காசு எந்த ஆனால் கொடுப்பாங்க அவங்களாம் எல்லாருக்கும் எங்கேருந்து போவார் கொடுப்பாரு கண்டிப்பாக கொடுப்பாரு இப்போ தான் 4000 கொடுத்தாரு எவ்வளோ பண்ணுறாரு பண்ணுவார் இதே பண்ணுவார் செய்வார் கண்டிப்பாக கஷ்டந்தாம்மா ஒரு 1000 ரூபா 2000 ரூபான்றது 1000 ரூபா கொடுத்துருந்தா கூட ஏதோ சந்தோஷமாக செலவு பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஜனங்களுக்கு எல்லாமே காசு கஷ்டம்தான் எல்லாம் 3000 தரனாரு 3000 ரூபா கொடுக்கல வெள்ள நிவாரணம் யாருக்குமே கொடுக்கல எதுவுமே இது பண்ணல பொருளுங்களும் இப்போ சரியாக யாருக்குமே வந்து சேரல அந்த பொருளுங்களும் எல்லாமே 22 பொருள் நாங்கள் அதுலேயும் கம்மி பண்ணிட்டாங்க எந்த பொருளும் ஒன்றும் வந்து எதுவுமே சேரல இந்த வருஷம் காசு கொடுக்கல அதே எங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்குது அந்த பொருள் என்ன என்ன யூஸ் ஆகும் ஒரு 500 ரூபா தான் இருக்கும் அது அது காசு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும் அதை நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் இல்லை தரல அந்த பொருள்லாம் தரமாக இருந்ததா அது தரமாக தான் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு இந்த காசு தரல ஏன்ற ஒரு வருத்தம் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை எங்களுக்கு காசு கொடுக்கலன்னு வருத்தம் கிடையாதுங்க ஏன்னா ஆட்சியே இப்போ தான் நல்லபடியாக செய்கிறாங்க என்ன ஏற்கனவே இருந்த ஆட்சியோட இது பரவாயில்ல எங்களுக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் என்ன ஏன்னா இந்த நேரம் வந்து மலையிலையும் அங்கே எங்கேயும் வெள்ளத்தில் வந்து பாதித்தவங்களுக்கு எல்லாத்தையும் ஓடி வந்து செஞ்சாங்க இன்றைக்கும் செய்கிறாங்க எங்களுக்கு எந்த கஷ்டமும் நாங்கள் படல ஸ்டாலின் வந்து நாங்கள் வந்து ரொம்ப பாராட்டுறோம் எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை மாரி நாங்கள் நினைக்கிறோம் கஷ்டமாக தாங்குது செலவு இல்லை செலவுக்கு இல்லை இந்த பொருள் குத்துதோ துட்டு குத்துருந்தாலும் வீட்டில் செலவு பண்ணியிருப்பாங்க அது இப்போ ஒன்றும் இல்லை போன டைப்பு ஏடிஎம் கார்டுக்குள்ள எலெக்ஷன் வந்தனால 2500 கொடுத்தாங்க இப்போ வந்து கஜனால பணம் இல்லை ஆனால் பொருள் மட்டும் கொடுத்தாங்க கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் அவர் இவ்வளோ செய்கிறாரு இது செய்யலைன்னு நம்ம வருத்தப்படுற மாதிரி இல்லை என்ன பண்ணுறது எல்லோரும் கஷ்டம்தான் இருக்குதான் கொடுத்தா நல்லாயிருக்கும் அவர் எவ்வளோ செய்கிறாரு பார்த்து செய்வார் அவருக்கு நம்ம என்ன சொல்லணும் அவர் தான் சொல்லணும் அவர் பார்த்து செய்வார்னு எங்களுக்கு நம்பிக்கை காசு கொடுக்கலன்னு கஷ்டம் இல்லை ஆனால் ஆட்சியில் வந்து உக்காந்த உடனே 4000 கொடுத்தாருமா யாரும் கொடுக்கல இந்த 10 வருஷமாக ஆட்சி ஆனானாங்க 1000 கொடுக்கல ஆனால் இந்த வருஷம் அவர் ஆட்சியில் வந்து உக்காந்த உடனே 4000 கொடுத்தாரு அந்த 4000 கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லையா திருப்பியும் கொடுக்கணும்னா அவர் என்ன பண்ணுவார் இனிமேல் கொடுப்பார் எல்லாரும் சொல்கிறாங்க கொடுக்கல அவர் தான் குத்தாரு ஜெயலலிதா குத்துதுன்னு அப்படி சொல்லும்போது நான் இந்த கட்சியில் இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கோபமாக வருது அவர் இப்போ தானே ஆட்சிக்கு வந்தார் அவர் வந்தது எங்கே பார்த்தாலும் வெள்ள நிவாரணையாக இருக்குது தனி மொழி போகுது அவங்களுக்கு செய்திக்கே அவர் சரியாக இருக்குது பணம்லாம் காலி பண்ணிட்டு தான் அவர் கஜனாவே காலி பண்ணிட்டு விட்டார் அவர் என்ன பண்ணுவார் இனிமேல் தான் கொடுப்பார் வந்து 1 வருஷம் ஆகி அவர் நின்று சம்பாதிச்சு அதுக்கப்புறம் செய்வார் எப்போ இருந்தாலும் செய்வார் பொங்கல் வந்து சிறப்பு பரிசை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவரை இப்போது வழிநடத்தக்கூடிய வந்து எங்கள் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தான் இதை வந்து நம்ம துணை முதலாக இருக்கும் போது இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த பொங்கல் பரிசை கொண்டு வந்தாங்க ஆனால் அதை வந்து இவங்களால் செயல்படுத்த முடியாமல் கடந்த 2 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க 1000 ரூபாய் கொடுத்தது வந்த உடனே இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே 4000 ரூபாய் திருப்பி கொடுத்தாரு
சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற ஆட்சி தான் திமுக ஆட்சி. அந்த வகையில் அவங்க வந்தவுடனே கொடுத்தாங்க. ஆனால் இப்போ மக்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காசு கொடுக்கல வைக்கலன்னு சொல்லி ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே சரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் எந்த ஒரு மாயும் இல்லை. சிறப்பான முறையில் செயல்படுறாங்க, சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிக்காரங்க இருக்கும்போது அவங்க வந்து கஜரா காலி பண்ணிட்டாங்க. இப்போ இவர் வந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சுன்னுக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி பொங்கல் வந்து இந்த மாதிரி இவ்வளோ சுதந்திரமாக கொடுத்துக்கிறாருன்னா ஜனத்தோட வந்து நல்லது கருது எல்லாருக்கும் நல்லது செஞ்சுன்னுக்கிறாரு. வந்த உடனே எல்லாருக்கும் காசு கொடுத்தாச்சு. இனிமேலும் அவர் கொடுப்பார் கண்டிப்பாக. தளபதியை வந்து எல்லாமே சொல்லி செய்கிறவங்களில் அவரே தன்னாக யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாரு. எல்லாருக்கும் காசு கொடுத்தா தான் குடும்பம் நடத்துகிற மாதிரில அவர் எல்லாரையும் எல்லா குடும்பமும் ஒன்றமாக நினைக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லா ஜனங்களுக்கும் நல்லது செய்வார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு எதுவும் கஷ்டமாலாம் தெரியலங்க. அவங்களால முடிஞ்சால் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எதுவுமே பண்ண முடியும். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அவங்க ஃபண்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வைரஸ்க்காக ஒதுக்கி வச்சுருந்தாலும் ஒதுக்கி வச்சுருக்கலாம். ஸோ எல்லா நேரமும் கவர்மெண்ட் தரோன்றதை நம்ப முடியாது. அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. வாய் தந்து கேட்டாங்க, கேட்காதவங்க கூட கேட்டாங்க. இந்த வருஷம் மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்க, இந்த வருஷம் வந்து மழை வந்து ரொம்ப அதிகமாக வந்தது, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு, ஏன் இது வரைக்கும் இது நடவடிக்கை எடுக்கலை, ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க வந்து எந்த ஒரு பருவமும் சொல்லலை. இது வரைக்கும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணான்னாங்க. பொங்கலும் வந்துச்சு, இதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாமல் தெரியாது. கொடுத்துருந்தா குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து இது பண்ணியிருக்கலாம், சாமி கம்மி கும்பிட்டுருந்துருக்கலாம், நல்லா கொண்டு கொண்டாட்டமாக இருந்திருக்கோம். இப்போ அந்த காசு இல்லாதனால நம்ம கை காசை போட்டு செலவு பண்ண வேண்டியது. அதில் தான் அந்த பொருள் கொடுத்தாங்கல்ல வண்டுங்க நல்லவே இல்லை. எல்லாம் பொருளும் இல்லை, ஒரு ஒரு பொருளையும். நீங்கள் ரேஷன் கடையில் பொருள்லாம் வாங்கிட்டீங்களா பொங்கல் பொருளில் உங்களுக்கு நல்லா? ரேஷன் கடையில் வாங்கின பொருள் அத்தனை பொருளும் நல்லா இருந்தது. இது வந்து எதிர்கட்சிக்கார எதையாச்சும் சொல்லுவாள் மேடம். அதனால் மேடம் கரெக்டாக அவர் செய்கிறார் மேடம். அவர் மேலே எந்த குறையும் சொல்லவே முடியாது மேடம். அப்படி சொன்னால் என் ரெண்டு கண்ணுமே அழிஞ்சிடும். கரெக்டாக கொடுத்துக்கிறாரு. உன்னை என்ன மேடம் பண்ணுவார், உன்னை என்ன பண்ணுவார் அவர் சொல்லுங்க. 10 வருஷம் ஆட்சி ஆண்டவன் என்னங்க மேடம் பண்ணா? ஒன்றுமே பண்ணலையே மேடம், ஒன்றுமே பண்ணல. எல்லாமே தரமாக இருந்தது, பரவாயில்லம்மா, எந்த குறையும் இல்லை. கரும்பு கூட முழு கரும்பாக கொடுத்தாங்க, எல்லாமே தரமாக இருந்தது, எந்த குறையும் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்கம்மா, அதெல்லாம் நம்ம கேட்கப்படாதுமா. ஆவாதுங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நாங்கள் கூட பழம் சரியில்லை, அவர் நல்லா கொடுக்குறாரு, இவர் நல்லா கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. வேண்டாதவங்களுக்கு ஆகாத மாமியார் பாத்திரம் உடைச்சா இது தப்பாக பேசுவாங்க, அதேமாரி தான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னும் 5 வருஷம் பிறகும் மறுபடியும் ஸ்டாலின் வருவார். ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அவர் தான் உட்காருவார். நாங்கள் வந்து பெருமைப்படுறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு முதல் நாளே எங்களுக்கு டோக்கன் கொடுத்தாங்க. நாங்கள் முதல் நாளே போனோம். எங்களுக்கு முதல் நாளே எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்க. ஆனால் வந்து ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அது நேரடியாக நாங்களே தொடர்பு கொண்டோம். நாங்கள் நேரடியாக ரேஷன் கடைக்கு சென்றோம். ரேஷன் கடைக்கு சென்ற போது அந்த ரேஷன் கடையில் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணும் போதும் சரியான முறையில் எல்லாருக்கும் பகிர்ந்து தான் இருக்காங்க. எங்கள் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த குறையும் இல்லை. அப்படி இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்காக தான் முதல்வர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்தந்த ஏரியானுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போயும் அதே மாதிரி அமைச்சர்களையும் ஆய்வு செய்ய சொன்னாங்க. அதே போல் எங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் எங்கள் கூட வந்து ஆய்வுலாம் பண்ணார். எல்லாமே நான் சிறப்பான முறையில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். எல்லாமே தரமாக இருந்தது. எதிரிங்க எது வேணாலும் சொல்லலாம். நல்லா இருந்தால் கூட நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா இருந்தது எல்லா பொருளுமே. அதெல்லாம் செய்கிறாரு, மெதுவாக செய்வார், உடனே செய்யணும் எப்படி செய்வார். அண்ணா திமுகலாம் குத்தி கொடுக்குறாங்க வேறு டிஎம்கேலே. ஆனால் நான் உடலை சண்டை தான் போடுறேன், நான் வந்து சண்டை போடுறேன். ஏன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, இப்போ தானே வந்திருக்காரு. அவர் வந்த நேரம் சம்பாதிக்கல, ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி நின்று போய் அடிச்ச மழைக்கு தண்ணியே இல்லாத அவர் வந்ததுமே தண்ணி எல்லாருக்குமே கிடைக்கும். அவர் ஆட்சி ஆடுற வரைக்கும் தண்ணி கிடைக்கும், அதில் எந்த குறவும் கிடையாது. இருந்தாலும் அவர் மெதுவாக தான் செய்வார். வீட்டுக்கு தேவையான பொருள் 21 பொருள் கொடுத்தாரு, அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். ஆனால் பொருள் எல்லாமே நல்லா இருந்ததும்மா, யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒருத்தர் சொன்னாங்க பொருள் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அதெல்லாம் பொய். ஆனால் பொருள் எல்லாமே நல்லா இருந்தது, இன்னும் நல்லா செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பொங்கலுக்கு வந்து ரேஷன் கடையில் பொருட்கள்லாம் கொடுத்தாங்களா, அதெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம், எல்லாம் க்ளீனாக நல்லா இருக்குமா பொருளெல்லாம். சமூக வலைத்தளங்களில் வந்து அந்த பொருட்கள்லாம் தரமாக இல்லை, புளியில் பல்லி இருக்குது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. சும்மா எல்லாம் சொல்கிறது தான், யாரும் குறை சொல்லாதவங்க இல்லை. எல்லாம் சொல்கிறது சொல்லின்னு தான் இருப்பாங்க. நம்ம எவ்வளோ செஞ்சாலும் பத்தலன்னு தான் சொல்லுவாங்க. அது எப்போ நடக்கிறது தானே, இது ஒன்றும் புதுசு இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை.
அவர் இவ்வளோ செய்கிறதே அவ்வளோ எங்களுக்கு சந்தோஷம். லேடிஸுக்கு வந்து பஸ்ஸே ஃப்ரீ பண்ணி கொடுத்தாரு. எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க லேடிஸு, எவ்வளோ பேர் பஸ்ஸு டிக்கெட் எவ்வளோ ஏறிச்சு, இப்போது 4 பஸ்ஸுன்னா கூட பிடிச்சி ஆஃபீஸுக்கு அந்த டைமுக்கு போகிறாங்க லேடிஸு. இதை விட வேறு என்னம்மா அவர் இன்னும் நல்லது செய்யணும், நம்ம எதிர்பார்க்கணும். அன்றைக்கி 4000 கொடுத்தாரு, அன்றைக்கி வேணான்னு நம்ம சொல்லலையே, வாங்கணும்ல அந்த 4000. இப்போ 1000 ரூபா கொடுக்கலன்னு மட்டும் நம்ம கேட்கணுமா? அவரே கொடுப்பாருமா, தமிழ்நாட்டுக்கு அவர் நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குமா? 1000 பேர் கொடுக்குற இடத்துல ஒருத்தருக்கு ஒரு 10 பேர் குறை சொல்ல தான் செய்வாங்க, புரியுதுங்களா? ஒரு கல்யாணம் ஒன்று இருக்கும்போது அதில் வந்து அவன் வரவங்க போகிறவங்களாம் குறை சொல்ல தான் செய்வாங்க. அந்த கல்யாணம் நடத்தி பார்க்குறவங்க தான் அந்த கஷ்டம் தான் தெரியும். இதுதான் அவர் வந்து எல்லோரும் ஒன்றா தான் பார்க்குறாரு, யாரையுமே பிரித்து பார்க்கல. ஏடிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ் எந்த கட்சிக்கும் பார்க்கல, எல்லாமே ஒன்று தான் அவர் செய்கிறாரு. தரமாக தாங்க இருந்தது, ஒன்றும் அப்படி நீங்கள் சொல்கிற அளவுக்கு அழுகி போனதெல்லாம் தரல. மேபி எப்படி சொல்கிறது, நாங்கள் 10 பேர் வாங்கும்போது ஒருத்தருக்கு வரதுனால அது 9 பேருக்கும் ஆகுன்றதெல்லாம் சொல்ல முடியாது இல்லை. ஸோ ஓகே தான், இல்லைலாம் சொல்ல மாட்டேன். பொய்யும் சொல்ல வேண்டாம், நிஜமும் சொல்ல வேண்டாம். ஒன்றை வச்சு 9 கணக்கு போட முடியாது இல்லை. ஃபஸ்ட்டு வந்து 22 பொருள் வந்தது, அதுக்கப்புறம் 21 ஆச்சு, அதுக்கப்புறம் 19 ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் 18 ஆச்சு, இப்போ கொடுக்குறதுலாம் வந்து 17-15. அந்த பொருட்கள் எல்லாமே தரமாக இருக்கா? இல்லை, ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது தான் தரமாக இருந்தது, ரெண்டாவது வேட்டி கொடுக்கும்போது தரமாக கிடையாது. அந்த பொருள் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. அந்த பொருள் எல்லாமே தரமாக இருந்ததா? தரமாக இருக்கு. ஆனால் சமூக வலைத்தளங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புளியில் வந்து பல்லி இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க, தரமாட்டதாக இருக்கு, வெள்ளம் ஒழுகுது எடுத்து சொல்கிறாங்க. இப்போ வெள்ளம் அவ்வளோ சீக்கிரம் ஒழுவாது, அதையும் பார்த்தேன் நான். எதை ஏதோ 101-102 வரும்.